ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். பொதுவாக திருமண பந்தத்தில் மணமகனை விட மணமகளின் வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று பின்பற்றுவார்கள். தற்போது நடக்கும் பெரும்பாலான திருமணங்கள் ஆணை விட பெண்ணுக்கு 3 முதல் 5 வயது குறைவாக இருக்கும் வகையில் திருமணமும் செய்யப்படுகிறது. திருமண பந்தத்தில் ஆணை விட பெண்ணின் வயது குறைவாக இருக்க வேண்டுமா, அல்லது பெண்ணை விட ஆண் குறைந்த வயதுடன் இருக்க வேண்டுமா? அப்படி இல்லை என்றால் இருவருக்கும் ஒரே வயது இருந்தால் நல்லதா என்று பல்வேறு சந்தேகங்கள் தற்போதுள்ள இளைஞர்களுக்கும் சரி பெற்றோர்களின் மனதில் தோன்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட. உண்மையில் வயதுக்கும் திருமண பந்தத்திற்கும் பெரிய தடையோ பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் இது போன்ற அமைப்பு ஜாதகத்தில் சில கிரக அமைப்பு அடிப்படையில் ஏற்பட வாய்ப்பும் உண்டு. ஒருவரின் ஜாதகத்தில் 7வது வீடு திருமண பந்தத்தை தரக்கூடிய துணையோ அல்லது பங்குதாரரை குறிக்கக்கூடிய வீடு. ஜாதகத்தில் 7வது வீட்டில் சனி பகவானும் 8வது வீட்டில் ராகு போன்ற அமைப்போ அல்லது 8வது வீட்டில் சனி ராகு என இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண தாமதமும் ஆணை விட அதிகமாக வயது இருக்கும் பெண்ணுடன் திருமணம் நடக்க வாய்ப்பும் உண்டு. குறிப்பாக 7வது வீட்டில் சனி இருந்தால் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். சில காலத்திற்கு முன்பு திருமண பந்தத்தில் ஈடுபட இருக்கும் ஆணை விட பெண்ணுக்கு 5 அல்லது 6 வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு முன்பு 10 முதல் 15 வயது வரை கூட வயது வித்தியாசத்தை திருமணம் செய்து கொடுத்தும் உண்டு. ஆனால் தற்போது திருமண பந்தத்தில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் மனதில் மட்டும் இல்லாமல் பெற்றோரின் மனதிலும் தன் மகளின் வயதுக்கு 1 அல்லது 2 வயது வித்தியாசம்தான் இருக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே நிலைதான் மகன் வீட்டாரிலும் உள்ளது. தற்போதுள்ள கலிகாலத்தில் குறைந்தது 1 அல்லது 2 வயது குறைவு இருந்தாலும் நல்லதுதான். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய மணமக்களின் ஆணை விட பெண்ணுக்கு வயது குறைவாக இருந்தால் அவர்களின் வயோதிக காலத்தில் யாரேனும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டால் மற்றவர்களால் அந்த சங்கடங்களை தாங்கி வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதுபோன்ற வயது இடைவெளியை வைத்து நமக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.